சுப்ரீம் மொபைல்ஸின் அமேசிங் ஆடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. Fresh and trendy ஆடி சே up to 50% தள்ளுபடி. The Chennai sale. Elata presents what is inside your handbag show. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுடைய ஹேண்ட்பேக் ஹீரோயின் ஆஃப் தி ஷோ அவங்கள வந்துட்டு நம்ம அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். காஜல் ரொம்ப பிடிக்கும் இல்ல உங்களுக்கு? சமந்தா பிடிக்காத அப்ப ஜோக் இல்ல விட்டுறலாம். இல்ல இல்ல நாளைக்கு சிரிக்கறேன். நாகப்பட்டினம் அந்த தஞ்சை அந்த எங்களோட தமிழ் வந்து அழகா இருக்கும். சூப்பர். சோ அந்த ஸ்லாங் என்னோட. சோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அண்ணே அப்படி இருக்கீங்க. நல்லா இருக்கு. அது வந்து இன்னும் கனெக்ட் ஆகும்ல. அதுதான் நம்ம அண்ணன் கூப்பிடுறப்போ சி நாங்களுமே அந்த அண்ணே சொல்றதே அப்படிதான் நாங்க சொல்லுவோம். சோ இது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அண்ணனா தாண்டி நம்ம எடுத்துட்டு போனா இந்த புள்ள நிறைய சம்பாரிச்சு இந்த மாதிரி எல்லாம் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுது. வேணாம் வேணாம் எனக்கு எனக்கு என்ன ஒரு என் திங்ஸ் வைக்க ஒரு ஹேண்ட்பேக் போதும் அந்த மாதிரி. இது அந்த டாம் இல்லனும் போட்டிருக்கேன் ஸோ 1989 போட்டிருக்கோம். ஸோ அதனால் பிடிக்கும். இதில் வந்து இந்த காசுலாம் வச்சுருப்போம். அமௌண்ட்லாம் வச்சுருக்கீங்க. ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா? ஆதார் கார்டா? இப்படி கேட்கும் போது அப்படி ஜெர்க்க வரீங்களே. இருக்கான்னு தெரியல. ஏதாவது இருக்கும் இருக்கும் சம்பள கார்டு அதெல்லாம் இருக்குது. வேறு ஏதாவது ஸ்பெஷல் கார்டு இது வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது கார்டு ஏதாவது வித்தியாசமான ஒரு கார்டு? வித்தியாசமான கார்டு எல்லா பேங்க்லேயும் அந்த கிரெடிட் கார்டு அதெல்லாம் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் பாண்டிச்சேரி எங்க ஊர்ல கேட்டுருவாங்க ஏமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையானு இல்லக்கா சும்மா வந்தேன்க்கா நீங்க கூப்பிட்டீங்கன்னு அந்த மாதிரி. சூப்பர். ஓபன் பண்ணிருவோம் கண்டிப்பாக. நிறைய இருக்கும். ஆ பாத்துடலாம். இது இந்த மேக்கப் பவுச். அது மேக்கப் பவுச் தான். ஒரு 4-5 விஷயம் மட்டும் தான் வச்சிருப்பேன். என்னென்னது? இது வந்து அந்த லிப் கிளாஸ். ஓ லிப் கிளாஸ் ஓகே. மை கிளாம். ஆ
இது நல்ல பிராண்டுங்க அது சூப்பர். இது யார் நீங்க தான் வாங்கிருக்கீங்க? இதுல இதுல நான் தான் வாங்குவேன். என் பிராண்ட் யாருக்கும் தெரியாது இல்ல. ஓகே. அந்த பிராண்ட் காட்டுங்க. என்ன பிராண்ட் இது? இதுதான் மைக்லாம் தான். மைக்லாம். ஓகே. இது ஒரு மேட் லிப்ஸ்டிக். இங்க இதெல்லாம் எங்க நீங்க பாண்டிச்சேரியில பர்சேஸ் பண்றீங்களா? இல்லங்க, நான் திருச்சி லைஃப் ஸ்டைல்ல அந்த மாதிரிலாம் வாங்குவேன். ஓகே. சோ சென்னை போறப்ப சென்னையில வாங்குவேன். சூப்பர். சோ இந்த ஷேட் எனக்கு பிடிக்கும். சோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் அதுதான் பிடிக்கும். அதுதான் பிடிக்கும். ஓகே. ஓகே. நிறைய ஹேண்ட் பேக் பாத்துக்கிங்களோ? வாழ்க்கையே அதுதாங்க. ஹேண்ட் பேக் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்க நான். அந்த அளவுக்கு இது லூஸ் போடுறா? ஓ சூப்பர். மேக்ல வாங்கிருக்கீங்க? இது இருக்கு. பட் ஆனா அது நான் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணா. இப்ப போடும்போது நீங்க அந்த ब्लஷ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். அத இல்ல பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப ரேர் தான். பட் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்ன காமெடின்னு சொல்ல கூடாது. என்ன காமெடி? இது வந்து ஹிமாலயா பேபி பவுடர். ஆமா. சரி, நம்ம இன்னும் குழந்தையாவே நம்ம வந்து நினைச்சிட்டு இல்லைங்க. அதான் நல்லா இருக்கும். யூஷுவலா இது வந்து என்ன சொல்றது, ஐலைனர். ஆமா, ஐலைனர். இது ஏன் மறைச்சு வச்சுக்கிட்டு? ஆமா, அது லாக்னி. அது சம்டைம்ஸ் அது மாறும். ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுவீங்களோ? ஐலைனர் வந்து நைகா. அது ஆக்சுவலா வச்சுக்க மாட்டேன். இது டச் அப் மட்டும் இது யூஸ் ஆகும், வேற எதுவும் யூஸ் ஆகாது. ஐயோ, என்ன சும்மாவே எங்க எம்எல்ஏஸ் எல்லாம் ஓட்டு வாங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து முன்னது ஓட்டுனா ஓட்டிட்டு போறாங்க. எல்லாமே ஓட்டுங்க. போதுங்க. வேற எதுவும் பெருசா இல்லங்க உள்ள, அவ்வளவுதான். இதுதான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு அதான் ஹிமாலயன் பேபி பவுடர் தான். வேற எது யூஸ் பண்ணாலும் எனக்கு செட் ஆகாது. செட் ஆகாது ஸ்கின்னுக்கு. ஓகே. அப்புறம் இது ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ். ஓ மை காட், ஸ்காட். நைஸ் பிராண்டுங்க அது. ப்ளீஸ் ஓபன்ங்க. ஆமா, ஏங்க அப்படியான்னு கேக்குறீங்க? நல்ல பிராண்டுங்க அது. இந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால வச்சிருப்பேன். இந்த வெளியில போனா மட்டும் போட்டுப்பேன். இங்க ஒரு தடவை போட்டு காட்டுங்க. ஐயோ, சத்தியமா கிண்டல் பண்ண போறேன். தம்ப்நெயிலுக்கு நல்லா இருக்குங்க. சூப்பர்ங்க. ஓகே. பெஸ்ட். எடுத்துக்கிட்டீங்களா க்ளோஸ்ல? ஓகே. யாரும் பயந்துடாதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க கையில வந்துட்டு நம்ம நிறைய அந்த பேண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து டிவோஷனல் பிராண்ட், ஸ்டைல் பிராண்ட் அது. அது பட் அது கயிறு வந்து டிவோஷனல் கயிறுங்களா? ஆமா, இது வந்து கோரக் சித்தர். இது என் கோரக் சித்தர். ஓ, கோராடி சித்தர். கோரக் சித்தர். ஒரு கல்யாணத்துக்கு போவோம் அப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கலைச்சு விடாம. போட்டோ முக்கியம், வரலாறு முக்கியம். ரொம்ப முக்கியம். கரெக்ட். அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து பேசும்போது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடுவாங்கல்ல, இப்போ அதெல்லாம் வந்து போகும்போது இப்போ ஒரு கரெக்டாக இந்த டேட்டு கரெக்டாக போயிருந்தோம், அதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக டேட்டா பேஸ் இருக்குமா? ஆ, வச்சிருப்பாங்க. என் பிஏ வச்சிருப்பாங்க, என்னோட எஸ்ஓ வச்சிருப்பாங்க, பாண்டியிலனா இந்த எஸ்ஓ வச்சிருப்பாரு, காரைக்கால்னா பிஎஸ்ஓ வச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ டெய்லி ஃபங்க்ஷன் போய் தொடர்ந்து 10 நாள் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் இருந்திருக்கா? தொடர்ந்து கல்யாணம் கண்டினியூஸாக இருக்குங்க. ஒரு நாள் நான் ஹையஸ்ட்டு அட்டன் பண்ணது வந்து 32. ஒன் டேல 32 ஃபங்க்ஷனா? எப்படி 10 நிமிஷமா அப்படியே போயிடுச்சா? சின்ன ஊர் தானே, பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஆனா நமக்கு படியேறி இறங்குறது தான் மூச்சு. 32 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? அதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். எண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு, பத்திரிக்கை வச்சு எண்ணிட்டு இருந்தேன். படி 32 ஃபங்க்ஷன் செவல்ல. ஆமா, அங்க போனா 32னா 32 வீடு, அங்க இருக்க மக்கள். ஆமா, அது கொஞ்சம் நல்லா சி, அவங்களுக்கு ஆசை என்னன்னா நம்ம வரணும் அப்படிங்கறதானே. சோ அதுல தான் நான் சந்தோஷத்துல நமக்கு இன்விடேஷன் கண்டிப்பாக
ஸோ ஊரில் இருந்தானா போயிடுவேன், ஊரில் இல்லாமல் கல்யாணம் மிஸ் ஆனால் வீட்டுக்கு போயிடுவேன். ஓ சூப்பருங்க. அது மாதிரி அக்சசபிளாக இப்போ நீங்கள் ரங்கசாமி ஐயா சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக வந்து உருவாயிருங்க, இப்படி நல்லா பண்ணுறீங்க. இல்லை நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் எதுவும் சொல்கிறேன், நீங்கள் இதுக்காக நீங்கள் எதுவும் வாங்கி தரப்போகிறது இல்லை, மனசில் தோணுது சொல்லிட்டேன். அதுதான் இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும், கேட்கவே சந்தோஷமாக இருக்கு. ஸோ ஹாப்பி. யா அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது அதில் ஒரு குட்டி பர்ஸ் இருக்கும், இதோட தான். ஓகே, இதுலயே ஃப்ரீயா ஒன்னு வரும். ஓ ஃப்ரீ கொடுத்துட்டாங்களா? அதுல வந்து இந்த மாதிரியான சாமி படங்கள். ஃபுல் இதுதான் மெயின் நினைக்கிறேன், டிவோஷனல் செக்ஷன். ஆமா, இந்த மாதிரி சாமி படங்கள். ஓகே, திருநீர்லாம் வச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு ஊர் திருநீர். ஆ எல்லாம் வச்சிருக்கேன். அத மாதிரி இதுல ஒரு, இது வந்து ஒரு கோயில்ல கொடுத்த பிரசாதம். ஓகே, அத மாதிரி இது வந்து ஆக்சுவலா இது என்னோட சென்டிமெண்ட். ஓகே, இது எங்க அப்பாவோட பர்ஸ். இது எங்க அப்பா வச்சிருந்தது பர்ஸ். ஓகே, இது பர்ஸ் இல்ல, எங்க அப்பா அந்த பாக்கெட்ல வச்சிருந்தாரு. ஆமா, அந்த மாதிரி இது வந்து எங்க அப்பாக்கு எங்க அம்மா கொடுத்தது. ஓகே, இது வச்சிருந்திருக்காரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பெட்டி இருக்கிற போய் இதை எடுத்தது. இதுவும் எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அதை வச்சிருக்காரு. எங்க அப்பா சாமி கும்பிட மாட்டாரு. ஓகே, இது எங்களோட ஃபர்ஸ்ட் எங்க பெட்ரோல் பங்க் திறந்தப்போ அந்த கார்டு ஒன்னு செஞ்சது எங்க அம்மா கொடுத்தது. ஓகே, அதுவும் எங்க அப்பா இதை உங்க பேர்ல தான் திறந்திருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, அது இதுவும் எங்க அம்மா வச்சது தான் இருக்கு. எங்க அப்பா கிட்ட அதெல்லாம் அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஓகே, திஸ் மை ஃபாதர். வாவ் சூப்பர். இது எங்க அப்பா, கம்பீரமா இருக்காங்க, லைட்டா அந்த முரளி சார் மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா, எங்க அப்பா கருப்பா இருந்தாலும் ஸ்வீட். முரளி சார் தெரியும்ல உங்களுக்கு, இதய முரளி, அவங்கள மாதிரி இருக்காங்க லைட்டா. எங்க அப்பா அழகா இருப்பாங்க. சோ இது எங்க அப்பாவோட விசிட்டிங் கார்டு. ஓ சூப்பர் சூப்பர். எங்க அப்பா மினிஸ்டர் அந்த போயிருந்த கார்டு. எங்களுக்கு மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஓ ஓகே, ஐடி மாதிரி. ஓ சாரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகே, வெல்ஃபேர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, சூப்பராக இருக்கு. அது வந்து நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்காங்கல்ல டாடி. அப்படியே அந்த மாதிரியே, அதான் பி பாசிட்டிவ் நினைக்கிறேன். அதனால எங்க அப்பா ஞாபகமா இது கடைசியா எடுத்தேன். நான் வந்து ஒரு டாடி கேர்ள். ஓகே, டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ். ஆமா, அப்படிதான் இதனால. ஸோ எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இவ்வளோ சாமி படம் எல்லாமே அந்தந்த கோயிலுக்கு போகிற சாமி படம் தான். ஓகே, ஃபுல்லாக ஃபுல்லாக பெஸ்ட்டுங்க, அது ஃபுல்லாக அப்படி தான். அப்புறம் ஒரு ரெண்டு வாட்ச் வச்சுருப்பேன். ஓகே, அப்பப்போ மாற்றிக்கலாம்ல. ஓ, ஏற்ற மாதிரி மேட்சிங் மேட்சிங்காக போட்டுக்கிறதுக்கு. இது ஒரு வாட்ச். இது ஓகே, இதெல்லாம் யார் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க? இதெல்லாம் என் காசு போட்டு வாங்கினது, அதனால தான் அவ்வளோ தைரியமாக காட்டுறேன். ஆமாம், கமான், மை காசு மை டப்பு, நான் கிழிச்சு போடுவேன் கிழிக்காமல் போடுவேன்ற மாதிரி. அதே தான், இது ஒரு வாட்ச், இதுவும் நான் வாங்கினது தான். சூப்பர். இது வந்து ஒரு கேர்லி திங்காக இருக்குது, அது ஒரு பாயிஷ் திங்காக. ஆமாம், ஓகே. இதுல வந்து என் முகம் அழிஞ்சிருக்கும். ஓகே, பட் இதுதான் என்னோட டிரைவிங் லைசன்ஸ். வாரே வா, சூப்பர், கண்டுபிடிச்சிட்டேன். வா சூப்பருங்க. அதாவது இது கரெக்டாக 8-10 எல்லாம் போட்டு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இது. ஓகே, இது அக்தரா? இது வந்து அக்தர் கிடையாது. இது வந்து ஒரு சாண்டல்வுட் ஆயில். ஓகே, இது லக்ஷ்மி கடாட்சம் தரும்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஜபோலா பண்ணி அவங்களே கையால் அரைச்சி அதை வந்து ஆயில் ஆக்கி தருவாங்க. ஓகே, இது ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ரியல் பீஸ். கொஞ்சம் தடவி வைக்கலாம். தாராளமா. பா, பயங்கரமா இருக்கு. இது வந்து ரொம்ப ரோல் ஆன. இது தான் நிறைய லட்சுமி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? போவோம், எங்க கிடைக்குது? எனக்கு ஒரு அண்ணன் கொடுத்தாரு. போகும்போது வாங்கிட்டு போயிருவோம். அப்படி ஒரு டசன் வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த புக் இருக்கும். ஓகே, இங்க நம்ம மேல்மருவத்தூர் போவீங்களா? நான் போவேன். அதுக்குள்ள கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். ஓகே, இது பணம் வந்து அங்க போய் செலவு பண்றதுக்கா இல்ல? இல்லங்க, நமக்காகவே. சும்மா அது எடுக்க மாட்டேன். அது சும்மா மாசம் மாசம் சம்பளத்துல இருந்து ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வைப்பேன், கோயிலுக்கு போடுவேன் மாசம் மாசம். இதுங்க, இது கேட்கலாமா, சம்பளம் எவ்வளவுங்க? எனக்கா ஆக்சுவலா வந்து எம்எல்ஏஸ்க்குலாம் 48,000. ஓகே, மினிஸ்டர் இருக்கிறனால 42,000. என்னங்க கம்மியா சொல்றீங்க? எங்களுக்கு கார் கொடுத்துறாங்களாம். ஓ, அதனாலயா? பெட்ரோல் கன்வீனியன்ஸ்க்காக அப்படி இது பண்ணிருக்காங்க. இந்த கொடுமை எல்லாம் வேற, நாங்க வேற. ஏய், நான் மினிஸ்டர். அப்பா, அந்த புள்ள என்ன கோடி கணக்குல சம்பாதிக்கிறேன், கோடி கணக்குல சம்பாதிக்கிறேன். அப்பா, அந்த குடுக்குற எம்எல்ஏஸ் குடுக்குற காசையாவது கொடுங்கப்பா, எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். இதுக்கெல்லாம் வந்துட்டு மனு, இப்ப இவங்க சிஎம்க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அதேதான்
அந்த கெஸ் இது கெஸ் நல்ல பிராண்டுங்க நல்லதா பேக்கெட் பெர்ஃப்யூம் நல்ல இதா இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பொண்ணுங்களுக்கு அது இருக்குல்ல நம்ம சும்மா போக முடியாதுல்ல ஓகே சோ நம்மள பாக்குறப்போ நம்ம மங்களகரமா இருக்கணும்னு சொல்வாங்க நம்ம பாட்டுக்கு நான் சிம்பிள்னு ஒண்ணுமே போடாம போனா அப்புறம் அப்புறம்தான் கேட்பாங்க வீட்டுல பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி தேவையா அதனால சோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஜேந்திரர் இருக்காங்கல்ல சுவாமிஜி அவங்க ஒரு கல்யாணத்திலேயே நல்லா ஆயிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் ஆமா இல்லங்க எனக்கு பெரிய மனசு எதுவும் ஒண்ணு அப்படி முடிச்சு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சூப்பருங்க அதை கல்ல பத்திரமா பாருங்க எனக்கு ரொம்ப சாக்கிங்ல இருக்கேங்க நானு இதுல வந்து இது அதேதான் கேளுங்க காட்டுங்க வேற என்ன மண்ணுங்கன்னு இது வந்து ஒரு ஒரு சாமிஜி கொடுத்ததா ஓகே இது அப்படியே இருக்கும் ஹிமாலயா ஸ்ட்ரிப் பிளான் பண்றீங்களா பிளான் பண்ணிட்டே இருக்கேன் டைம் இல்லங்க இது ஒரு சாமி கொடுத்தது இது வந்து एक्चुअली கோல்ட் கடையாது இது கோல்ட் பிளேட்டட் இது இது ஒரு சாமிஜி கொடுத்தது ஓகே ஆக்சுவலாக ஹிமாலயாஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வைப் ஆகிட்டு வருவீங்க அப்புறமே வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போகும்போது டிப்ஸ் கேட்டுக்கோங்க ஓகே எப்படி இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கடைசியாக கொடுத்த பணம் எங்கிட்ட ஓகே சூப்பரில் அது எல்லாமே அந்த பேங்க்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இது இருக்கும் இது இது ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் அப்பா வந்து 10 ரூபீஸ் கொடுத்தாங்க 10 ரூபீஸாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணோன்னே இந்த பணம் வந்து காணா போச்சு எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகிட்டா இருந்துச்சா அதுக்கப்புறமா ஒரு நாள் ஏதோ என் பையன் கொண்டு வந்து இந்த காசு வச்சு எங்கம்மான்னு கொடுத்தான் ஸோ அதனால எங்கள் அப்பா கொடு ஏன்னா அதில் எவ்வளோ காசு நான் தொலைச்சனோ அவ்வளோ காசு இதில் கரெக்டாக இருந்துச்சு ஓ ஓகே ஸோ அதனால எங்கள் அப்பா தான் கொடுத்துருப்பார் அது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும் இல்லை இல்லை சில்லி கிடையாது இட்ஸ் அன் எமோஷன் அதுதான் ஏன்னா ஒரு அதில் வந்து 1 ரூபா கூட குறையாம பட் நான் அப்பா கொடுத்தது 10 ரூபா 20 ரூபா கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட அந்த காசு மாறாமல் அதே காசு வந்துச்சு எங்கேருந்து அந்த பணம் எடுத்தேன்னா இங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான் எங்கேருந்துடா எடுத்துற சொல்லுடா அப்படின்னா அவனுக்கும் தெரியல இங்கே இருந்துச்சுமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சூப்பர் எல்லாமே அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னல் டிவோஷனல் ஜாலி அண்டு என்ன சொல்கிற என்தூசியாஸ்டிக் இந்த ஃபுல் பேக்கேஜாக வச்சிடலாம் ஃபுல் பேக்கேஜாக வந்து நீங்கள் இருக்கீங்க சான்ஸே கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கல்லு கில்லு வேற ஏதாவது இல்ல இது இது இதுக்குள்ள இவ்வளவுதான் இருக்கும் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்கும் ஆமா அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குமா மனு மனு எல்லாம் கொடுக்கறங்களா இப்போ கார்ல இருக்கும் அது கார்ல இருக்குமா ஆமா ஓகே இதுல ஒண்ணு இருக்காதுங்க இதுல வந்து சின்ன சின்ன அந்த நீங்க சொன்ன மாதிரி நிறைய திருநீர்லாம் இருக்கும் ஓகே சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்குள்ள மலைச்சு வச்சிருப்பேன் சூப்பர் லெமன் லெமன் இது லெமன் அது லெமன் ஜூஸ் போடுறதுக்கு லெமன் ஜூஸ் ஆயிடுச்சு ஓகே அதாவது கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் காஞ்சிரும் அது நல்ல விஷயம் தான் அதாவது ஒரு பேக் வந்துட்டு இது வந்து கோயிலுக்கு அந்த அர்ச்சன தட்டுக்கு பதிலா ஒரு ஹேண்ட் பேக்கா நான் வச்சிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி இது வந்து கலாட்டா தமிழ்ல போடுறமோ இல்லையோ கலாட்டா டிவைன்ல கண்டாமா போட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரீச்சிங் மொமெண்டா இருக்க போது நினைக்கிறேன் சூப்பருங்க சான்ஸ் இல்லைங்க நீங்க என்ன ஹேண்ட் பேக் தானே கட்ட சொன்னீங்க நான் ஆக்சுவலா வேற ஹேண்ட் பேக் கூட செட் பண்ணிட்டு இல்ல இல்ல இதுதான் ஒரிஜினல் நான் எப்படி டெய்லிக்கும் என்ன எடுத்துட்டு போறேன் கேரி எடுத்துட்டு போறதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சூப்பருங்க ரியலா காட்டியிருக்கேன் வெரி குட்ங்க குக் பண்ணுவீங்களா நீங்க
சூப்பர். என்னெல்லாம் விரும்பி நல்லா சமைப்பீங்க பயங்கரமா? நான் வந்து ஃபுல் வெஜிடேரியன். ஆனா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வீட்டுல பிள்ளைங்க அவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களே. நான் சமைப்பேன். ஓ சமைப்பீங்க? எப்பனாச்சும் சமைப்பேன், ஆனா எனக்கு எப்போ சமைக்க டைம் இருக்காது. ஓகே, இப்படி சொல்லி எஸ்கேப் பண்ணலாம் அவங்கள்ட்ட படித்தர அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சமைக்க தெரியும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பேன். ஓகே, அவ்வளவுதான். சூப்பர். பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு சமைக்க தெரியும். ஓகே, அவ்வளவுதானே. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சமைக்க போதுமே, வேற எதுவுமே தேவையில்லை. அது என்ன சமைப்பீங்க அது சொல்லவே இல்லையே. என் பையனுக்கு பிரான் பிரியாணி பிடிக்கும், நல்லா சமைப்பேன். சூப்பர். நான் சமைச்சேனா தெரியும், அந்த குவாண்டிட்டி கொஞ்சம் குறையும், எக்ஸ்ட்ராவா சாப்பாடு கம்மியா இருக்கும். எக்ஸ்ட்ராவா சாப்பாடு கம்மியா இருக்கும். நம்ம இவ்ளோ சமைச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, குக் சமைச்சாங்கன்னா மேல உள்ளது மட்டும் எடுத்திருப்பாங்க. ஓ, ஃபுல்லா காலி பண்றாங்க. அம்மா சமைச்சா கொஞ்சம் தான் இருக்கும். அதுதான் கரெக்டா வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி மட்டன் குழம்பு சுக்கா பிடிக்கும். தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது லைட்டாமா? பாண்டிச்சேரி வரைக்கும் இப்ப கூட உங்களால வெளில வர முடியல. பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைப்பேன், நல்லாவே சமைப்பேன். சூப்பருங்க. அதாவது இப்படிதான் இருக்கணும். உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதுக்கடுத்து நீங்க நாளைக்கு என்ன உங்களுடைய பணிகள்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே வந்துட்டு ஓகே ஒன்று வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே எல்லாம் வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்கள போய் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேச போறீங்க, அண்ட் அவங்க நிறைய நல்பணிகளும் செய்ய போறீங்க நீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம். யூ என்ஜாய் திஸ் கான்வர்சேஷனா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. சூப்பர். அதேதான் சந்தோஷம். இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, நல்பணிகளை தொடர்ந்துகிட்டே இருங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி, நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. Fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silk.